சிம்புவோட தம்பி குரளரசன் மற்றும் தங்கை இலக்கியாவுக்கு திருமணம் ஆயிருச்சு. ஆனா வீட்டில் மூத்த மகனான சிம்புவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. சிங்கிளாக தான் இருக்காரு. இதை பார்த்து அவரோட அப்பா டி ராஜேந்தரும் அம்மா உஷாவும் கவலையில் இருக்காங்க. அவங்க சிம்புவுக்கு ஏற்ற பொண்ணை தேடிட்டுருக்கிறதா சொல்லப்படுது. சிம்பு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கணும்னு தான் ஆண்டவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோன்னு டி ராஜேந்தர் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தார். அண்மையில் சிம்புவுக்கும் த்ரிஷாவுக்கும் திருமணம்னு பேச்சு கிளம்பி அதுவும் அடங்கிருச்சு. இந்த நிலையில் சிம்புவுக்கு கல்யாணமோ அப்படின்னு மறுபடியும் பேச்சு கிளம்பியிருக்கு. அதுக்கு காரணம் சிம்பு சொன்ன ஒரு வார்த்தை தான். லாக்டவுனுக்கு முன்னாடி சிம்பு வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடிச்சிட்டு இருந்தாரு. இந்த நிலையில் மாநாடு படம் கைவிடப்பட்டதாக தகவல் தீயாக பரவிட்டிருந்துச்சு. இதை பார்த்த தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சியோ மாநாடு படம் கைவிடப்படலை, பொய்யான தகவலை பரப்ப வேணான்னு சொல்லியிருந்தார். அவர் அவ்வளவு சொல்லியும் மாநாடு படம் கைவிடப்படுவதா மீண்டும் பேச்சு கிளம்பியிருக்கு. இந்த தகவலில் உண்மை இல்லைன்னு சிம்புவே சொல்லியிருந்தார். மேலும் டிசம்பர் மாதம் பெரிய அறிவிப்பு ஒன்றை எதிர்பார்த்து இருங்கன்னு சிம்பு பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காரு. அந்த பெரிய அறிவிப்பு சிம்புவோட திருமண செய்தியாக தான் இருக்கும்னு ரசிகர்கள் நினைக்கிறாங்க. அந்த பெரிய அறிவிப்பு திருமணமாகவும் இருக்கலாம், இல்லை புது படம் குறித்தும் இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க டிசம்பர் மாதம் வரைக்கும் காத்திருக்கிறத தவிர வேறு வழி இல்லை. இதற்கிடையே சிகப்பு ரோஜாக்கள் 2 படத்தில் சிம்புவும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்க போவதா செய்திகள் வந்துட்ருக்கு. சிம்புவுக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பெற்றோருக்கு மட்டும் ஆசை இல்லை, ரசிகர்களும் ஆசைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த நல்ல செய்தியை சிம்பு சொல்லும் நாளை தான் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. லாக்டவுனில் சிம்பு தன் பெற்றோருக்கு விதவிதமாக சமைச்சு போட்டு அசத்தி இருக்காரு. அவர் சமையல் செஞ்சப்போ எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய வைரல்னே சொல்லலாம். அந்த வீடியோவில் சிம்பு தனக்கு மனைவியாக வர்றவங்க சமையல் செய்ய வர்றது இல்லை, துணையாக இருக்க தான் வர்றாங்க, அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் சமைக்கட்டும் இல்லைனா சும்மா இருக்கட்டும்னு சொல்லியிருப்பார். அதை பார்த்த பலரும் சிம்புவுக்கு மனைவியாக வரப்போகிறவங்க ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லி சிம்புவை புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க.